ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா கட்லட் இது ரொம்ப ஈஸியாக குறைவான இடத்துல செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சமாக சீரகம் சேர்க்குறேன் சீரகம் நல்லா புழிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நான் சிறிதளவு தனியா பற்றி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்க சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோட போட்டு கிளறி விடணும் ஓரளவு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இது கூட வெஜிடபிள் சேர்க்குறேன் இதில் வந்து நம்ம வெஜிடபிள் சேர்த்து தான் செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கறலாம் நான் வந்து இது கூட கேரட் பீன்ஸ் இது சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயோடு போட்டு வதக்கி எடுக்கணும் நான் வந்து சின்ன சின்னதாக திருவி வச்சுருக்கேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவு ரவை சேர்த்துட்டு அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா கிளறி விடணும் மேக்சிமம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்புமா பதத்துக்கு வந்து நல்லா கிளறணும் கெட்டிப்படாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்தாச்சு தண்ணி ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் ஆயிடக்கூடாது இங்கே பாருங்கள் நம்ம உப்புமா செய்கிற அந்த அளவு இருக்கணும் ரவை வந்து நல்லா வெந்து ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்குறேன்னு இப்போ பாருங்கள் நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து ரவா கட்லெட்னால நான் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் காரத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன் கொஞ்சமாக கரம் மசாலா நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேங்க அதனால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு காரம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடணும் இப்போ இது கூட கொஞ்சமாக அந்த பைண்டிங் கிடைக்கிறதுக்காக சோளமாக இது கூட சேர்க்குறேன் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம அந்த ரவையோடு போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ கான்ஃப்ளத்துக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து சப்பாத்தி மாவு செய்கிறோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்து நாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் அந்த உருளைக்கிழங்கு ரவை வெஜிடபிள் எல்லாம் சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அழகாக வந்திருக்குன்னு இப்படி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து கையில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கிறணும் உருட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ ஸ்கொயர் ரெக்டாங்கிள் இப்படி உங்களுக்கு எந்த ஷேப் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் நல்லா தட்டி எடுத்துட்டு அதை நல்லா வந்து கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் இல்லைன்னா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல ஷேலோ ஃப்ரை பண்ணும்போது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம வந்து அதை கையில் போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் பாருங்கள் நான் வந்து இப்போ ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரவா கட்லெட்டை ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு போட்டு நல்லா வந்து எண்ணெயில் எடுக்கணும் டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது வந்து நல்லா வேக விடணும் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அதை திருப்பி போட்டுக்கிறணும் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கிழங்க வச்சு பண்ணியிருப்போம் உருளை வச்சு கட்லேட் பண்ணியிருப்போம் மீனில் பண்ணியிருப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு வந்து ரவையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ரவையை வந்து உப்புமா கேசரி இப்படி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சைடு நல்லா கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கிடலாம் அது வந்து நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து எடுக்கணும் பாருங்கள் மேக்ஸிமம் ரவா கட்லெட் ரெடியாகிருச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ